So friends, welcome back to Dinesh Gamer channel. And in this video, we are going to talk about WCC3 and then WCC2. We are going to talk about a new sponsored tournament, Red Bull MEO Season 5. So you are going to notice that on the main screen, there is a tournament. This tournament is both WCC2 and then WCC3. இது ஒரு ஸ்பான்சர்டு டோர்னமெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறதுனால. இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ டோர்னமெண்ட்டு தான். இந்த டோர்னமெண்ட்னால உங்களால் டெய்லி கேஷ் ப்ரைஸஸ் வின் பண்ணிக்க முடியும். அந்த இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ், ஃபைனல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபைனலில் போய் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அபுதாபி போறக்கான சான்சஸ் இருக்குதுங்க. ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா உங்களை அபுதாபி கூப்பிட்டு போவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா டெய்லி கேஷ் ப்ரைஸுங்கிற அபுதாபி கூப்பிட்டு போவாங்கங்கிற, இப்போ எவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த டோர்னமெண்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் மெயில் ஐடி அண்ட் தென் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 16 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 16 to நவம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 48 டேஸ்க்கு டெய்லி குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 48 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கலாம், நான் ஈஸியான எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை அப்படியே நம்ம ஐபிஎல்லோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஐபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல் மேட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 56 மேட்ச் இருக்கும், இப்போ எவ்வளோங்கிறது கரெக்டாக என் மைண்டுக்குள்ள வரமாட்டேது. ஸோ நீங்கள் போன வருஷம் ஐபிஎல் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 56 லீக் மேட்சஸ் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 48 நாளைக்கு ஒரு லீக் மேட்ச் மாதிரி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குவாலிஃபயர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ 48 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டை டெய்லி பேசிஸில் ப்ளே பண்ணலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு ஒன்று இருக்கும், அந்த லீடர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லீடர் போர்டில் இருக்கிற top 3 players வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இவங்க கேஷ் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஆமாங்க, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 3 பேர் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க, நாளைக்கு வேற ஒரு 3 பேர் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் 48 டேஸ்க்கு இந்த டோர்னமெண்ட் போக போகுது. ஸோ அந்த 3 பேரத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1250 கொடுக்குறாங்க, செகண்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கு 750, தேர்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கு 500 கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க டெய்லி. ஸோ டெய்லி கொடுக்குறதுனால நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெய்லி குவாலிஃபயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கேம்லேயுமே இருக்குங்க, WCC 2 இருக்குது, WCC 3 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும் 48 நாளைக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த டெய்லி குவாலிஃபயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ளே ஆஃப்ஸ் போட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே தாங்க முன்னாடி சொன்ன ஐபிஎல் மாதிரியே தான். ஐபிஎல்ல இப்படி 56 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா 4 ப்ளே ஆஃப்ஸ் போட்டி இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளே ஆஃப்ஸ் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ளே ஆஃப்ஸ் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8 to நவம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இந்த ப்ளே ஆஃப் மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 96 பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 48 நாளைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த 48 நாளில் நீங்கள் எடுத்த மொத்த பாயிண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அதில் யார் top 96 இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்த ப்ளே ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 to நவம்பர் 11 வரை நடக்குதுங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு நடக்குது. பட் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் இந்த 48 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் WCC 2 இதே டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ண முடியும். பட் இந்த ப்ளே ஆஃப்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா WCC 3 தான் ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ளே ஆஃப்ஸ் அண்ட் தென் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் WCC 3 மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், WCC 2 ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த லீக் மேட்ச் சொன்ன பார்த்தீங்களா, அதான் அந்த டெய்லி குவாலிஃபயர்ஸ், அந்த 48 நாளைக்கு மட்டும்தான் உங்களால் WCC 2 ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து WCC 3 தான் வந்தாகணும். ஸோ அந்த ப்ளே ஆஃப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர் பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேஷ்னல் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா WCC 3 தான் நடக்கும். இந்த ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 19 அந்த நவம்பர் 20 வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைனலை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு போவாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே உங்களுக்கு எக்கச்சக்க சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட். ஓகே, இது எல்லாமே ஓகே, பட் இது எப்படி ப்ளே பண்ணுறது அந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நானே ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேமு, மெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், யூ ஹவ் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பிளிட்ஸ் டோர்னமெண்ட் ஓப்பன் ஆகும். இது என்னடா, இது வேறு ஏதோ டோர்னமெண்ட் ஓப்பன் ஆகுது, பிளிட்ஸ் டோர்னமெண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஸோ பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டில் தான் இந்த டோர்னமெண்ட்டே வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் டோர்னமெண்ட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பிளிட்ஸ் டோர்னமெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் மேட்ச்சு. ஸோ அந்த 2 ஓவர் மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணணும். போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும், ஆட்டோ ப்ளேலாம் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே ப்ளே பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் ஏறும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை மேட்சஸ் ப்ளே பண்ணி வின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு மேட்ச்சுக்கு 1 பாயிண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக மேட்சஸ் ப்ளே பண்ணி வின் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லீடர் போர்டை பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. இந்த லீடர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி ரீஃப்ரெஷ் ஆகிற லீடர் போர்ட். ஸோ இந்த லீடர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 பிளேயர்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது. ஸோ நான் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க பிளேயர் பாருங்கள், 69 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. செகண்டில் இருக்க பிளேயர் ஒரு 57. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அத்தனை மேட்ச் விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் காமிக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக WCC3 இல்லை WCC2 ப்ளே பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப் 3க்குள்ளே வர முடியுங்க. அதிகமாக ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப் 3க்குள்ளே வரலாம். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட்டு. இதுக்கப்புறமா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 48 டேஸில் எந்த 96 பிளேயர்ஸ், எந்த ஃபர்ஸ்ட்டு 96 பிளேயர்ஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளே ஆஃப்ஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த லீடர் போர்டு பக்கத்தில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி டெய்லி யார் வின் பண்ணா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதிலே காமிச்சிருக்காங்க, வித் அவங்களோட இன்கேம் ஐடியோட. ஸோ இன்கேம் ஐடியோடே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் புல் கண்டக்ட் பண்ணுற ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு, ஃப்ரீயான டோர்னமெண்ட்டு, கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் WCC3 அண்ட் தென் WCC2 ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெட்டை ஆன் பண்ணிட்டு தான் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ளே பண்ண முடியும். நெட்டை ஆன் பண்ணிட்டே ப்ளே பண்ணுங்கள். எக்காரணத்து கொண்டு உள்ளே போனதுக்கப்புறம் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் ஆகாது, நீங்கள் விளாண்டதே வீணாக போயிடும். ஸோ அதனால் நெட்டை ஆன் பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சில பேர் இன்ஸ்டாலிங் கேட்டிருந்தீங்க இந்த டோர்னமெண்ட் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான டோர்னமெண்ட்டு, 2 ஓவருக்கு தான். நம்ம பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டை தான் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த டோர்னமெண்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், இல்லை இன்ஸ்டாலிங் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி ஸ்க்ரீன்லேயே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.